அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். மகர ராசி லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு செய்வனை வைப்பவன் யார், யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பலன்கள் காண்போம். மகர ராசி லக்ன நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ராசி கட்டங்கள் 12 இருக்கிறது. 12 ராசி கட்டங்களில் 8 ராசியில் உச்ச நேச கிரகங்கள் உண்டு. இந்த 8 ராசிகளில் உச்ச நேச கிரகங்களுடைய பலன் பலமாக வேலை செய்யும். மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமும் குரு பகவான் நேசமும் அடைகிறார். இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் குருவும் நல்ல நிலையில் சுய ஜாதகத்தில் இருந்தால் பெரும்பாலும் பாதிப்புகள் குறைவு. செவ்வாயும் கெட்டு குரு பகவானும் கெட்டுவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய காரத்துவங்கள் அதிகமாக அவஸ்தையை கொடுக்கும். செவ்வாய் பகவான் என்றாலே நிலம், பூமி, இரத்தம், சகோதரம், ஆத்திர அவசர கோபக்காரகன் செவ்வாய். காலபுருஷனுக்கு 8 வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் தான். 8 இடம் என்றாலே மறைமுகம், மந்திர தந்திர ஜாலங்களுக்கு 8 வீடு தான். செய்வனை இந்த மாதிரி மறைமுகமாக நேரடியாக ஒருவரை எதிர்க்க முடியாமல் மறைமுகமாக வாக்கிய வரப்புகளை வெட்டி பக்கத்துக்காரோ பக்கத்து நிலத்துக்காரையோ மறைமுகமாக மந்திர தந்திரங்கள் மூலம் கெடுப்பது. மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைவதால் நிலபுலம் அசையா சொத்துக்கள் இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் பங்காளிகளுக்குள் பகையும் இருக்கும். அதே குரு பகவான் நேசம் அடைவதால் பணப்பிரச்சனை, என்னதான் கடினமாக உழைத்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் புகழ் அடைவது பெயர் எடுப்பது கடினம். குரு பகவானுடைய காரத்தவங்கள் திருமணம், புத்திர பாக்கியம், பெயர் புகழ் மதிப்பு மரியாதையை குரு பகவான் கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய புத்திரர்களால் உங்களுடைய பிள்ளைகளால் பெரும்பாலும் மகர ராசி என்பர்களுக்கு சில அவஸ்தைகள் வரும், அல்லது உங்களால் பிள்ளைகளுக்கு அவஸ்தைகள் வரும். மகர ராசி மகர லக்னம் காலபுருஷனுக்கு 10 வீடு. சனி பகவானுடைய முதல் ஆட்சி வீடு. சனி பகவான் என்றாலே தெற்கு, தென்னாட்டை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். மகர் ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நில புலம் அசையா சொத்துக்கள் இருக்கும். அந்த நில அமைப்பு சொத்து அமைப்பு எப்படி இருக்குமென்றால் மேடு பள்ளம் நிறைந்ததாக, மேட்டாங்காடாக, சமன் செய்யாத காடாக, மலை ஓரங்களில், அதாவது மலை ஓரம், சின்ன கரட்டு ஓரம் இப்படி இருக்கும். கிழக்கே வரப்புகள் உயர்ந்தோம், உங்களுக்கு நிலபுலம் சொத்துக்களில் வந்து கிழக்கே வரப்புகள் உயர்ந்தோம், மேற்கே பள்ளமாகவும், வட திசையும் தென் திசையும், வட திசையும் தென் திசையும் சமமாக இருக்கும். சுடுகாடு உங்கள் வீட்டிற்கோ உங்களுடைய நிலத்திற்கு பக்கமாகவோ அல்லது சுடுகாடு போகும் வழியிலோ பெரும்பாலும் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு நில புல அசையா சொத்துக்கள் அமையும். மகர ராசி மகர லக்ன நண்பர்களுடைய வீடு, உங்களுடைய வீட்டிற்கு தென் திசையில், தென்மேற்கு திசையில் வாய்க்கால், ஓடை, நீர்ப்பாதை இருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்து காடு, தென் திசையில் தென்மேற்கில் இருக்கக்கூடியவர்கள் கிணறு வெட்டியிருப்பாங்க. மொத்தத்தில் வந்து மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு தென் திசையில், தென்மேற்கு திசையில் கிணறு நீர் வழிப்பாதை இருக்கும். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பில்லி சூனியம், செய்வனை, மாய மந்திரம், தகுடு எந்திரம் இதெல்லாம் பெரும்பாலும் நம்ப மாட்டார்கள். கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நேரம் சரியில்லைன்னா சுய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடர் இல்லனம் கொடுத்து ஜாதகம் பார்த்து நேர காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது, செய்வனையை நம்புறது,
இதெல்லாம் பொழப்பு இல்லை அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் சொல்வார்கள். செய்வனை வைத்து உங்களை கெடுக்கிறார்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறார்களோ இல்லையோ, உங்களுடைய மகன் மகள் உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த செய்வனை வந்து பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏனென்றால் மகர ராசியில் குரு பகவான் நேசம், குரு பகவான் தான் புத்திரக்காரகன். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய புத்திரர்களால் எதிரிகள் பகையாளிகள் செய்யக்கூடிய செய்வனை அவர்களை பாதிக்கும். நீங்கள் வந்து அசால்ட்டாக போனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணமோ புத்திர பாக்கியமோ வேலையோ தொழிலோ வருமானமின்றி மகிழ்ச்சி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் மகர ராசி மகர லக்ன அன்பர்களுடைய குடும்பத்தில் காண முடிகிறது. உங்களுக்கு யார் செய்வன வைக்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையை யார் கெடுக்கிறாங்க, நீங்கள் வந்து யாருடன் கவனமாக இருக்க வேண்டும், இதை வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசிக்கு தென்மேற்கு திசை, உங்கள் வீட்டிற்கோ உங்களுடைய நிலத்திற்கோ தென்மேற்கு திசையில் பக்கத்து நிலத்துக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அதே மாதிரி உங்களுக்கு வட திசையில் உங்கள் காடோ உங்களுடைய வீடோ உங்களுடைய நிலத்திற்கு நேராக வடக்கில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய வட திசையில் இருக்கக்கூடியவர்களும் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு பகையாளி, அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் நிலத்துக்கு பக்கத்து காட்டுக்காரர், உங்களுடைய வரப்பை குடைவார், உங்களுக்கு செய்வனை செய்து வைக்கக்கூடியவர், அமாவாசை மதியம் நல்ல நாள் கெட்ட நாளில் செய்வனை செய்து வச்சு இந்திரம் வச்சு தகுடு வச்சு உங்கள் காட்டை பிடிங்கலாம், உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கலாம்னு மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவருடைய நிலத்திற்கு தென்மேற்கு திசையில் உள்ளவர்கள் செய்வனை செய்து வைப்பார்கள். இது வந்து எப்போ நடக்கும்னா, உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா காலத்திலே கடும் பகையாளி மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு தென்மேற்கு திசையில் ஒருத்தர் வந்து சேர்ந்து விடுவார், அவர்கள் வந்து வட திசையில் இருக்கக்கூடியவர்களை தூண்டி விடுவாங்க, நீ வந்து சண்டை கட்டு, நீ வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்து அகமானப்படுத்து, அவரை வந்து அசிங்கப்படுத்து அகமானப்படுத்து, எப்போதும் சண்டை கட்டிக்கிட்டே இரு அப்படின்னு தூண்டி விடக்கூடியவர்கள் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் எதிரி. செய்வனை வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். வட திசையில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை அவர்களால் தான் வரும். சொத்துக்கள் பிரச்சனை, மகர ராசி அன்பர்கள் சொத்துக்களால் பிரச்சனையை வில்லங்கங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால், அண்ணன் தம்பி அல்லாமல் பங்காளிகள் அல்லாமல் மற்றவர்களிடம் மூணாம் தரப்பட்ட நபர்களிடம் வில்லங்கத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால், உங்கள் வீட்டிற்கோ உங்களுடைய நிலத்திற்கோ வட திசையில் உள்ளவர்களால் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை வில்லங்கம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். நீங்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டுமென்றால், உங்கள் வீட்டிற்கோ உங்களுடைய நிலத்திற்கோ தென்மேற்கு திசையில் உள்ளவர்களிடம், அதே மாதிரி உங்களுடைய வீட்டிற்கோ உங்களுடைய நிலத்திற்கோ நேர் எதிராக வட திசையில் உள்ள வீட்டுக்காரர்களிடமோ நிலத்துக்காரர்களிடமோ மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து நயமாக பேசுவார்கள், நாக்கில் ஒன்றும் நெஞ்சில் விஷத்தையும் வச்சு நேரம் கிடைக்கும் போது மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் மேல் கக்கி விடுவார்கள். நீங்கள் வந்து அவஸ்தைப்படுவது நீங்கள் தான். மகர் ராசி மகர் லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய தாத்தாவோ உங்களுடைய அப்பாவோ சம்பாதித்த சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் பத்திரத்தை பேங்கில் வச்சு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது தாத்தா வழியில் அப்பா வழியில் கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை மகர் ராசி மகர் லக்னத்தை அன்பர்களுக்கு ஏற்படும். இது வந்து நீங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து பெருமையாக சொல்வீர்கள், எங்கள் தாத்தா அப்படி பண்ணார், நிலத்தை வச்சு கடன் வாங்கினார், எங்கள் அப்பா வந்து நிலத்தை வச்சு கடன் வாங்கினார், நான் வந்து கடன் கட்டினேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ சாதித்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து பெருமையாக நடப்பது ஒன்றும் இன்னொரு பத்து நிதை கூட்டி இன்னொன்றும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க.
அந்த பெருமையாக மகர ராசி என்பவர்கள் சொத்துக்கள் பற்றிய ரகசியங்களை வெளி நபர்களிடம், அதாவது வட திசையில் உள்ளவர்களிடமும் தென் திசையில் உள்ளவர்களிடமும் நீங்கள் கூறும்போது அதுவே உங்களுக்கு விதண்டையாக வந்துடும். உங்களுடைய பேச்சாலேயே சில விஷயங்களை மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் வேதனையை அனுபவிப்பீர்கள். இது வந்து யாருக்கு அதிக பாதிப்புகளை கொடுக்குமென்றால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் வந்து அதிக அவஸ்தையை அனுபவிப்பார்கள். சரியான நேரத்தில் திருமணம் செய்ய முடியாது, சரியான நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. இந்த எதிரிகள் மகர லக்ன மகர ராசிக்காரர்களை இருக்கின்ற சொத்துக்களை பிடுங்கிக்கிட்டு முடிக்கொட்டலாம், சொத்துக்களை அபகரித்து அவர்களை அந்த இடத்த விட்டு எழுப்பிடலாம் அப்படின்னு எதிரிகள் கங்காணம் கட்டி கொண்டிருப்பார்கள். எதிரிகளுடைய பலம் குறைக்க வேண்டுமென்றால் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பியுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பங்காளிகளுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அண்ணன் தம்பி பங்காளிகளுடன் ஒற்றுமையாக இருந்தாலே உங்களுடைய பலம் உயரும். செவ்வாய் புகான் மகர ராசி மகர லக்னத்தில் உச்சம் அடைவதால் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரிவை ஏற்படுத்தும். இதுவே முதல் பாயிண்ட்டாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெருஅடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து அண்ணன் தம்பிகளுக்குள் கடும் பகையை ஏற்படுத்தாமல் அப்படியே சண்டை கட்டினாலும் பல வருடங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மகர ராசி மகர லக்ன நண்பர்களை கொண்டு அதெல்லாம் தவிர்த்து விட்டு அண்ணன் தம்பியுடன் ஒற்றுமையாக இருந்தாலே மகர லக்ன மகர ராசி என்பவர்களை யாரும் அசைக்க முடியாது. பல பேர் செய்வனை பண்ணினாலும் சரி, பல எதிரிகள் தோன்றி தோன்றி காணாமல் போய்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் மகர ராசியில் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது. சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும்போது ஆயிரம் எதிரிகள் வந்தாலும் சரி, தினந்தோறும் செய்வனை வைத்தாலும் சரி, மகர ராசி மகர லக்ன நண்பர்களை ஒன்றும் செய்ய முடியாது. வாரிசுகளுடைய பலம் குறைந்துவிடும், அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய வம்சமோ வசதி வாய்ப்புகளோ எதிரிகள் வைக்கக்கூடிய செய்வனை பலம் குறைத்து விடும். குலதெய்வ வழிபாடு செய்தாலே மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு செய்வனை கோளாறுகளிலிருந்து விடுபடலாம். உங்களுடைய வம்சமும் பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றமும் சிறப்பாகவே அமையும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.